கிட்டத்தட்ட இப்போ ஓராண்டு ஆயிடுச்சு, நினைவஞ்சலும் கொண்டாடிட்டீங்க. இப்போ இந்த நினைவஞ்சலிக்கு பிரகாரம் உங்களுக்கு வந்து மக்களுடைய ஆதரவும் அவங்களுடைய ஆறுதலும் உங்கள் மனசுக்கு கூடுதல் போதுமானதாக இருக்கா, இல்லை வந்து இன்னும் வந்து மக்கள் எங்களுக்கு பக்கம் இன்னும் அதிகம் வரணும், எங்களுக்கு இன்னும் தெம்பு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா, இல்லை வழக்கறிஞர்கள் உங்களுக்கு போதுமானது பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கா, இல்லை நீங்கள் எந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் வந்து வழக்கை எந்த மாதிரிலாம் எதிர்கொள்ள போகிறீங்க? இப்போ மக்கள் வந்து அன்னைய தேதியிலேருந்து இன்னைய தேதி வரையும் மக்கள் ஸ்ரீமதிக்கு நீதிக்கான குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் குரல் கொடுத்தாலும் வந்து இதை வந்து செவிடர்கள் காதில் உதற சங்கு மாதிரி இதை வந்து அதிகார வர்க்கங்கள் கண்டும் காணாமல் இருக்குது. அதே போல் அரசியல்களும் அப்படி தான். இப்போ ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக வந்து ஒரு பள்ளி மாணவிக்கு நடந்ததுக்கு என்ன ஏது எப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்காமல் அவர் வந்து பள்ளிக்கு சார்பாக தான் குரல் கொடுக்குறாரே தவிர குழந்தைக்கு வந்து ஒரு குரல் கொடுக்க கிடையாது. இப்படி இருக்கக்குள்ள கல்வித்துறை அமைச்சரே இந்த மாதிரி பண்ணக்குள்ள மக்கள் குரல் கொடுக்கறது வந்து ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், மறக்காம இருக்கலாம். நம்ம சொல்லிக்கிட்டே இருந்து மறக்காம இருந்தாலும் வந்து அதுக்கான நீதி வந்து வரப்போறது கிடையாது. அடுத்தது வந்து ஒரு நாங்கள் முதலமைச்சரை வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் அப்படி பண்றாரு. இங்க இருக்கிற கலெக்டர் சிஓ டிஓ ஆர்ஐங்க இந்த மாதிரி யாருமே வந்து வந்து நின்று பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நின்று பதில் சொல்றவங்க ஒருத்தரும் வரல, மக்கள் தான் வர்றாங்க. ஆனால் வந்து அதிகாரம் இருக்கிறவங்க யாரும் வந்து அதுக்கான பதிலை சொல்ல கிடையாது. முறைப்படி விசாரணை நடத்தக்கூடிய அதிகாரிகளும் முறைப்படி விசாரணை நடத்தலை. உண்மையை எடுத்து சொல்ல வேண்டி இருக்கக்கூடிய மருத்துவர்களும் வந்து எடுத்து சொல்லலை. இதெல்லாம் வந்து மக்களால் வந்து செய்ய முடியாது. அவங்க ஆனால் குரல் கொடுக்கலாம், நமக்கு பக்கபலமா இருக்கலாம், நமக்கு ஆறல் சொல்லிட்டு இருக்கலாம், பாப்பாவை மறக்காம இருக்கிறோம். அது வந்து இவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஆர்வமும் உற்சாகமும் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய அதிகாரிகள்ட்டையும் மருத்துவர்கிட்டையும் இருந்திருந்தா இன்னும் வந்து பாப்பாவுக்கான நீதி கிடைச்சிருக்கும், மக்கள் வந்து இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பரவாயில்ல, நம்ம வந்து குரல் கொடுத்ததுக்கு ஸ்ரீமதிக்கான நீதி நிலைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்போ வந்து அவங்களும் வந்து ஆழ்ந்த வருத்தத்தில் தான் இருக்கிறாங்க, நாங்களும் வந்து வருத்தத்தில் தான் இருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாரும் இவ்வளோ குரல் கொடுத்துமே வந்து பாப்பாவுக்கு வந்து நீதி கிடைக்கலங்கிறது உலக மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ முதலமைச்சரா இவருக்கு முதலமைச்சருக்கு தெரியாமல் தான் இது எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ முதலமைச்சர்கிட்ட போய் சொன்னால் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்ட்டு போனால் அங்கே முதலமைச்சர் முன்னாடியே வந்து கள்ளக்குறிச்சிக்கு சேர்ந்த ஒரு அமைச்சர் சொல்றாரு, அவர் முன்னாடியே சொல்றாரு, அம்மா நாங்கள் வந்து இதில் வந்து எதுவும் பண்ண முடியாது, அவன் வந்து பாஜக கையில், அவன் பாஜகவோட ஆள், இது வந்து நீ நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, நீதிமன்றத்தில் தீர்ப்புன்னா எப்படி வரும் அப்படின்னா பணபலம் உள்ளவங்களுக்கு தான் பணத்தால் அடிக்கிறாங்க. இப்போ ஒரு வந்து எனக்கு நான் கேட்கறத கொடுத்துருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஒரு டாக்டரை கேட்டிருந்தா எங்களுக்குன்னு ஒரு நீதி கிடைச்சிருக்கும். பாப்பாவுக்கு நடந்த ஒரு அநீதி வந்து உலக மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பண்ண மாட்டேங்கிறாங்க. எதுவுமே ஸ்ரீமதி விஷயத்துல பண்ண வேண்டிய விசாரணைகள் எதுவுமே முறையா பண்ண கிடையாது. இப்போ இது கள்ளக்குறிச்சி சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சாவே எல்லா விஷயமும் தெரிஞ்சுவிடும். பள்ளிக்கூடத்துல அந்த மெயின் கேட்டு ஃபுட்டேஜை காமிச்சாவே எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். இது வந்து ஒரு அப்பட்டமான கொலை தான் தெரிஞ்சு இதை மூடி மறக்க தான் எல்லாரும் இது செயல்படுறாங்களே தவிர இந்த குழந்தைக்கு நடந்ததை வெளியில சொல்ல ஒருத்தரும் வந்து முன் வர கிடையாது. இதுக்கு நடந்த ஒரு அநீதியை கொடூரத்தை வந்து மூடி மறைக்க தான் எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ முதலமைச்சரும் வந்து அப்போ வந்து அமைதி தான் காக்குறாரு. இதுக்கு ஆனால் எல்லாருக்கும் முன்னாடி சொல்றாரு, இந்த மாதிரி ஐயா எங்களுக்கு வந்து ஃபுட்டேஜ் காமிக்க உத்தரவுடனதும் சரி, அந்த அம்மா கேட்கறது நியாயமானதுதான், பள்ளி நிர்வாகத்தினுடைய ஃபுட்டேஜை காமிக்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னார். ஆனால் இது வரைக்கும் காமிச்சிட்டாங்களா காமிக்கலையா அந்த அம்மா பார்த்துருச்சா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கண்டுக்கவே கிடையாது. இல்லை யாராவது ஒரு அமைச்சருக்குள்ளேயோ யாராவது ஒருத்தங்களை விட்டு இந்த ஃபுட்டேஜை காமிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கவும் கிடையாது. யாராக இருந்தாலும் விடமாட்டேன்னு சொன்னாங்களே தவிர இதில் வந்து கட்சி பாகுபாடு இன்றி யாராக இருந்தாலும் விடமாட்டேன்னு சொன்னாரே தவிர ஆனால் இதில் வந்து அதிகம் வந்து திமுகவோட பேர் தான் வந்து அதிகமாக அடிபட்டுட்டு இருக்கு. இப்போ வந்து ரிஷிவந்தி எம்எல்ஏ 30 லட்சம்னு சொன்னாங்க.
இது கச்சராப்பள்ளி உதயசூரியனுக்கு 30 லட்சம்னு சொன்னாங்க. அப்ப அது ரெண்டுமே வந்து மறுப்பு தெரிவிக்கல, அவங்க மறுப்பும் தெரிவிக்கல, அது உண்மையா பொய்யானும் தெரியல. அதுக்கு வந்து திமுக தான் முழுசா இது பண்ணது, பொறுப்பு எடுத்துக்கணும். ஆமா, அதே போல இப்ப அமைச்சர் பாத்தீங்கன்னா பள்ளிக்கு சப்போர்ட் தான் பேசுறாரு. ஒரு குழந்தை வந்து ஒரு குழந்தை தானன்னு சொல்றாரு, தவிர இந்த குழந்தைக்கு நடந்த உண்மையை ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சரா ஒரு ஃபுட்டேஜை காமிச்சு நிரூபிக்கலாம், அவரால் பண்ண முடியாதது இல்லை. அப்போ அங்கேயுமே வந்து இது பண்ணுறாங்க. இப்போ கேட்கலாம், ஏன்ப்பா ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக ஏன்ப்பா இது வரையும் பண்ணாமல் இருக்கிற அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கன்னு சொல்லலை. அதுக்கு அடுத்தது ஐயா முன்னாடியாக தான் அமைச்சர் சொல்கிறாரு, எங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி. நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்க அப்படின்றாரு. இப்போ இதெல்லாம் வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கிறாங்களா, இல்லை என்னன்னு ஒன்றுமே புரியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இதெல்லாம் பார்க்கக்குள்ள. ஆக மொத்தம் இப்போ பாப்பாவோட நினைவஞ்சலிக்கு பார்த்தீங்கன்னா மாதர் சங்கம் வந்தாங்க, இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் வந்தாங்க, இயக்கங்கள் வந்தாங்க, நிறைய அமைப்புகள் வந்தாங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஒரு நினைவஞ்சலி வந்து பெரிய பெரிய ஆட்கள் திமுகவோ இல்லை அதிமுகவோ ஆளுங்கட்சி எதிர்கட்சியிலிருந்து ஒரு 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 சின்ன சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய உங்க கூட வர கிடையாது, உங்களுடைய எம்எல்ஏ ஆமா இவங்கெல்லாம் யாருமே வர கிடையாது, கவுன்சிலர் கூட யாரும் வர கிடையாது. திமுக ஆளுங்கட்சி எதிர்கட்சி வந்து ஒருத்தர் கூட வந்து வர கிடையாது. ஆனா மற்ற தோழமை கட்சிகள் எல்லாரும் வர்றாங்க, அமைப்புகள் நிறைய வருது, இயக்கங்கள் வருது, மாதர் சங்கம் வந்தாங்க, இப்படி பத்திரிக்கை நிறைய யூடியூபர் வந்தாங்க, பொதுமக்கள் நிறைய பேர் வந்தாங்க, திரும்ப வந்து பத்திரிகை வந்து நக்கீரன் பத்திரிகையாளர் வந்தாங்க, இப்படி எல்லாரும் வந்தாங்க, டாக்டர்கள் வந்தாங்க, நிறைய வக்கீல்கள் வந்தாங்க, இன்னும் எத்தனை பேர் நமக்கு தெரியாம இருக்கும் வந்திருக்காங்க. ஆனா ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எதுவுமே வந்து வர கிடையாது. ஆனா மக்கள் எல்லாமே ஊடகத்துல சொல்லும் போது இதோடைய ஸ்ரீமதியோட மரணம் வந்து அதோடைய எதிர்ப்பு வந்து இதோடைய தேர்தலில் வந்து கண்டிப்பா எதிரொலிக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பேசும்போது ஒவ்வொரு மக்களும் பேசுறாங்கதான். ஆனா ஓட்டு கேட்க மட்டும் ஊட தேடி வருவாங்க, ஆறுதல் சொல்ல கூட ரோட்டு கூட வரமாட்டாங்க. அது உண்மைதான். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஐயாட்ட சொன்னதே வந்து பாத்தீங்கன்னா, ஐயா சின்னையா வந்து இப்ப எங்க ஊருக்கு வந்து ஓட்டு கேட்க வந்தாங்க. அப்ப வந்து ஓட்டு கேட்க வரக்குள்ள எங்க ஊர் தெரிஞ்சுது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பாப்பாவுக்காக வந்ததே கிடையாது. எல்லாரும் அப்படிதான், ஓட்டு கேட்கனா எங்க வேணாலும் போவாங்க, மோடு பள்ளம் குட்டை சேரு எல்லாத்துலயும் இறங்குவாங்க, ஏறுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க வந்து வின் பண்ணிட்டா நம்ம பிரச்சனையை நம்ம, அவங்க பிரச்சனை இல்லை, இது நம்ம பிரச்சனையை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டும் காணாமல் விட்டுட்டு போயிட்டு இருக்கிறேன். கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ ஸ்ரீமதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக மக்கள் எல்லாரும் குரல் கொடுத்தோம், இத்தனை அமைப்புகள் கொடுத்தோம், இத்தனை தோழமைகள் கட்சி கொடுத்தோம், இவ்வளோ வக்கீல்கள் போராடியும், எத்தனை டாக்டர்கள் போராடி, யூடியூபர்கள் வந்து ஓயாமல் விடாமுயற்சிகளாக பேசி கொண்டே இருந்துமே பாப்பாவுக்கு ஜெஸ்டிங்கிறது வந்து இது வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட நவராம கேள்விக்குறியா இருக்குது. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதுக்கே இவ்வளோ கேள்விக்குறியா இருக்கேன்னா, இப்போ மூளை முடுக்கு இட்டு இடுக்கு எத்தனை அப்பாவிகள் எவ்வளோ பேர் வந்து ஜஸ்டிஸ் கிடைக்காம போ மறைஞ்சு கிடைக்குங்கிறத நினைச்சு பார்க்கக்குள்ளே ரொம்ப கொடூரமா இருக்கு. எத்தனையோ விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரியாமையே நமக்கெல்லாம் தெரியாமலே முடங்கி போய் கிடக்கு. இதெல்லாம் நினைக்கக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏழைக்கு வந்து பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து கண்ணீர் தான் மிஞ்சதே தவிர வேற ஒன்றும் இல்லை. வழிகளும் கண்ணீர் தான் நமக்கு வந்து மிச்சமாக இருக்குது. இப்போ நாங்கள் பாப்பா படித்து பெரியாலும் ஆகணும்னு நாங்கள் நினச்சோம், இப்படி நாங்கள் கல்லறைக்கு மாலை போட்டு பார்ப்போம்னு நாங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்கல. நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்காக வந்து இங்கே இருக்கிற சமூக ஆர்வலரும் சரி, பொதுமக்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்காங்க. இங்கே வந்து நீதி கிடைச்சி ஆகணுன்றத கட்டாயமாகவே இங்கே வலியுறுத்தப்பட்டுருக்கு. அதனால் வந்து நீங்கள் எதுக்கும் மனம் தளராதிங்க. நீங்கள் ஒவ்வொரு போராட்டம் பண்ணும் பொழுதும் உங்களுக்கு இப்போ வந்து உயிரோடு இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு நகை பணம் காடு வீடு சொத்து இந்த மாதிரி சேர்த்து வச்சு பெற்றோர் தான் இந்த பூமியும் இந்த உலகமும் கண்டிருக்கு. தன்னுடைய மகளுக்காக இறந்து கூட போராடி போராட்ட குணங்களோட
உங்களுக்காக ஒரு தனி மணி மண்டபமே கட்டி இங்கே இருக்கிற மக்களுக்கும் வருங்கால பெண்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இந்த உங்களுடைய ஒரு பெரிய முயற்சியும் சரி, உங்களுடைய போராட்ட குணமும் சரி, வருங்கால சந்ததிக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். இந்த மணிமண்டபம் அதுக்கு சரியான பதிலை சொல்லும். நீதி கிடைச்சா இந்த இதோட சந்தோஷம் வந்து இந்த தமிழ் மக்களுக்கும் இது ஜஸ்டிஸ் ஸ்ரீமதின்ற ஒரு குரலுக்கும் எப்பவுமே ஒரு பலம் சேர்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஏன் அப்படி நாங்கள் சொல்கிறோன்னா, இங்கே இருக்கிற நீதி வந்து ஒவ்வொரு பள்ளி மாணவிகளுக்கும் வருங்காலத்தில் ஒரு அச்சுறுத்தலை பண்ணுறவங்களுக்கு ஒரு எதிராக செயலாக உருவாக்கும். இதை மையப்படுத்தி தான் நாங்கள் எப்போவுமே வந்து ஜஸ்டிஸ்ன்றதை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கறதுல முழு மூச்சையோடு இருக்கும். அதுவே எங்களுடைய செயலாகவும் இருக்கும். நீங்கள் வருத்தப்படாதீங்க. நீங்கள் கண்ணகின்றது வந்து அவங்க கணவருக்காக மதுரையே எரித்த காலகட்டம் இருக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் மகளுக்காக தன்னுடைய கண்ணீரை கொண்டு பல பேருடைய நெஞ்சங்களை கரைச்சிட்ருக்கீங்க. அதனால் வந்து நீங்கள் எதுக்கும் அஞ்சாதீங்க. முன்னோக்கி நகர்றதுலே உங்களுடைய பயணமும் உங்களுடைய நேரமும் இருக்கட்டும். எங்களுடைய சேனல் சார்பாகவும் எங்களுடைய மக்களுடைய கருத்துக்களாகவும் நாங்கள் இதை உங்கள்கிட்ட வேண்டுகோளாக வச்சு நாங்கள் வேண்டி வணங்குகிறோம்.